ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ரொம்ப நாளாகவே ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு வால் ஹேங் கிக் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நமக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு நிறைய கிராஃப்ட் இருக்குது, பட் நான் வந்து வால் ஹேங்கிங் தான் பண்ணணும்னு எத்தனை நாள் யோசித்தேன். அப்போ வந்து கிராஃப்ட் ஐடியாவே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட் இது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து உள்ளன் நமக்கு தேவைப்படும். உள்ளில் வந்து ஒரு ரெண்டு கலர் இருந்தாலே போதும். நான் வந்து ஆரஞ்சும் அப்புறம் வயலட் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வயலட் வந்து ப்ளூ கலர் மாதிரி தெரியுது, நான் ஆக்சுவலாக வயலட்டும் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளன் எடுத்துக்கலாம். உள்ளன் எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு ஒரு பழக கலர் உள்ளன் எடுத்து அப்புறம் வந்து பண்ணி காமிக்கிறேன். என்னென்னா, ஒரு எல்லோரும் வீட்டிலையும் கண்டிப்பாக பழைய பேனாக இருக்கும்ல, அதை வந்து நான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னா, அது பேக் சைடில் இருக்க அந்த மூடி அது இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உள்ள கலர் லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவல் அப்போ தான் நமக்கு பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதை தான் எடுத்துருக்கேன். ஓகே, அப்புறம் வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க, நான் சொன்னால் புரியாது. அப்படியே வச்சு அது பெண் இப்படியே சுற்றி நான் சொல்கிறதோட ஒரு பாக்கியம் ரொம்ப நல்லா புரியும். அது சைடு நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அதுதான் அப்படி சொல்கிறேன். அது நல்லா அந்த சைடு வந்து பட்டும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் பிரிஞ்சு வந்ததுனால அது டைட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிங்க. பெண் ஃபுல்லாக சுற்ற வேணாம், கொஞ்சம் பாதியெல்லாம் சுற்றினாலே போதும், ரொம்ப நிறைய சுற்றின அவசியம் கிடையாது. சுற்றிட்டு ஓரத்தில் வந்து தள்ளி தள்ளி ஒரு சைடு மட்டும் அப்படி தள்ளி தள்ளி விட்ருக்கோம் சுற்றுறது எல்லாத்தையுமே. ரொம்ப நிறையா சுத்த வேணாம், பெண் ஃபுல்லாக சுத்த வேணாம். நான் இவ்வளோ தான் சுத்திருக்கேன், எவ்வளோ அளவு சுத்தினா போதும். ரொம்ப நிறையா சுத்தணும்னா ரொம்ப பெருசாக வரும், அதனால தான். ஓகேவா, அப்புறம் இவ்வளோ அளவு சுத்தினா போதும். இப்போ நம்ம பின்னாடி சொல்லிக்கிறதுல அதை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, அதையும் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகல, அந்த நூலை சேர்த்து ஒரு ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பெண்ணை விட்டு நம்ம ரிமூவ் பண்ணையில அது வந்து அப்படியே நம்ம சுற்றுறதெல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும், அதனால தான் நான் வந்து நாட் போட சொன்னேன். ஓகே, இப்போ கொஞ்சம் தள்ளியே வந்து நூல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பெண்ணை மாட்டிக்குள்ளே அதை வந்து வெளியே எடுத்துடலாம். பார்த்து பொறுமையாக எடுங்க, ரொம்ப டைட்டாக சுற்றிடலாம். நீங்கள் லூஸாக சுற்றினா தான் உங்களுக்கு வெளியே எடுக்க ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெண்டு சைடும் நம்ம நூல் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா டைட்டாக வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஏன் டைட்டாக போட சொல்கிறேன்னா, டைட்டாக போட்டால் தான் நல்லா இறுக்கி போடுங்க, அப்போ தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து வரும். நல்லா இறுக்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நல்லா டைட்டாக போட்டுவிட்டு அழகாக சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்துருச்சு. நம்ம செகண்ட் நாட் போட்டுக்கலாம். எதுக்கு செகண்ட் நாட்டா, எப்படி தான் நம்ம ஃபஸ்ட் நாட் ரொம்ப டைட்டாக போட்டாலும் நம்ம எக்ஸசார் கண்ணூரில் வந்து கட் பண்ணையில் கண்டிப்பாக வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும், அதனால தான். ஓகே, இப்போ நான் செகண்ட் நாட்டு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஃப்ளவர் தான் நம்ம வந்து இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக கொஞ்சம் நிறையா பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸசார் இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த பூவில் கொஞ்சம் கொஞ்சம் நூல் பிரிஞ்சிருந்துச்சு நட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதையே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பூ வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அந்த பூக்கு சென்டரில் கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஒயிட் கலர் பீட் எடுத்து சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஃப்ளார் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும், அதனால தான். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நிறையா பூ பண்ணி வச்சுருந்தேன். ஆரஞ்சு கலர் ஒயலட் கலர் ரெண்டுத்துலையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 27 பூ இருந்துச்சு. கரெக்டாக 27 பூ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டு கலர்லேயும் கரெக்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ மறுபடியும் நான் ஒயலட் கலர் நூல் எடுத்துருக்கேன். என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கார்ட்போர்டு இது வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு என்னோடய ஃபிங்கர் சைஸ் கரெக்டாக அதனால நான் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் நாலு ஃபிங்கரே சேர்த்து ஒன்று ஒட்டி வச்சுட்டு இந்த ஒயலக் கலர் நூல் எடுத்து ஃபுல்லாக அந்த நாலு பேரில் சேர்த்து ஒட்டி நான் வந்து சுற்றிக்கிறேன். ரொம்ப நிறையா சுற்ற வேணாம். ஆக்சுவலாக எனக்கே இது கிராஃப்ட் பண்ணதுக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் ரொம்ப நிறையா சுற்றிட்டேன் அப்படின்னா. கொஞ்சமாகவே சுற்றிக்கோங்க. ஓகே, இப்போ சுற்றி வச்சு சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு சும்மா அது விரலுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு விரல், அப்படியே ஒரு விரல் அப்படி வதக்கி விட்டுருச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் நான் ஒயலக் கலர் நூல் எடுத்துருக்கேன், சாரி ஆரஞ்சு கலர் நூல் வந்து எடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலர் நூல் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே நம்ம விரலுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. ஓகேவா, எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே டாப்பில் தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு ஒரே ஒரு நாட் போட்டு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு நாட் போட கஷ்டமாக இருக்கும், ரைட் கையில் மட்டும் வச்சு நாட் போட முடியாதுல, அதனால ஒரே ஒரு நாட் போட்டு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுட்டு இப்போ நம்ம ஃபிங்கர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு செகண்ட் நாட்டு போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த நாட் வந்து நல்லா டைட்டாக போடணும். ஃபஸ்ட் நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டு தான் இதை பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ நான் வந்து கட் பண்ணியிருந்தேன், இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் வந்து எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா டைட்டாக கீழே பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதை அப்படியே ஆரஞ்சு கலர் எடுத்து அப்படியே சுற்றி நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா, இதுவும் வந்து ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ
அப்போ அந்த கீழே வந்துட்டு ஒன்றே ஒன்று பிஞ்சு வந்துச்சு, நம்ம சொறி விட்டுருந்தோம்ல சும்மா வரல, அதை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து அப்படியே ஒரு வளைவாக இருக்குல்ல அந்த நூலை வந்து அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, கட் பண்ணிட்டு மீதி எப்படி விட்டலாம், கொஞ்சம் ரொம்ப ஷேப்பாக கரெக்டாக இல்லையில அது வந்து அதில் கரெக்டாக ஷேப்பாக அதையும் நல்லா கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே இப்போ நான் வந்து நல்லா ஷேப்பாக அது கரெக்டாக சைஸாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நிறையா பண்ணி வச்சுருக்கேன், நிறையா ரொம்ப நிறையா கிடையாது, இதை கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோந்தான், ஒரு 7 இது ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், பூ, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அப்புறம் அந்த இது எல்லாமே ரெடி ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையும் சித்த அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் அசம்பிள் பண்ணி நான் க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டைமண்ட் ஷேப்பில் வச்சால் அந்த கிராஃப்ட் பார்க்கணும் அழகாக இருக்கும், நீங்கள் வேறு ஷேப்பில் கூட வச்சுக்கலாம், ஸ்கொயர் ஷேப் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம், பட் அப்படி வைக்கிறத விட இந்த ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நான் டைமண்ட் ஷேப்பில் வச்சு ஒரு ஸ்கொயர் மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அதை வந்து பேக் சைட் திருப்பிக்கோங்க, திருப்பிட்டு ஒரு ஐஸ்டிக் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை இன்டூ ஷேப்பில் அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டைமண்ட் ஷேப் இருக்குல்ல அதை வந்து அப்படியே இன்டூ ஷேப்பில் பின்னாடி திருப்பி பேஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரியே நான் வந்து ஒரு 12 ஐஸ் குச்சி எது எடுத்திருக்கேன், 12க்கும் மேலே எடுத்து மூணு இந்த மாதிரி மூணு டைமண்ட் ரெடி பண்ணி அதுக்கு பின்னாடி இன்டூ வச்சு அது மாதிரி மூணு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஐஸ்டிக் வந்து குட்டியாக தானே இருக்கும், அதனால் மூணு பண்ணால் தான் பார்க்க நல்லா கிராஃப்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் மூணு ரெடி பண்ணுறேன். ஓகே, வேற க்ளூகன் போட்டு எல்லாத்தையுமே மூணு டைமண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே இப்போ நம்ம வந்து மூணு டைமண்டும் அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு அழகாக. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பூவை வந்து அதில் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் டாப்பில் ஒரு ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கலர் பூ வந்து விட்டேன், டைமண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒட்டிட்டு அப்புறம் அது ஒன் டூ ஷேப் ஒட்டிருக்கோம்ல அந்த சைட் மட்டும் அந்த மாதிரி ஒயலாக கலர் போட்டிட்டு சென்டரில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பூ வந்து விட்டேன். இந்த மாதிரி நான் அசம்பிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா 3 டைமண்டே ஜாயின் பண்ணணும்ல, ஜாயின் பண்ணுறதுக்காக நான் நூல் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அது மாதிரி இந்த மூணு டைமண்டுக்குமே நான் சேம் ஃபஸ்ட்டு டைமண்டுக்கு அப்படி விட்டேனோ அதே மாதிரி தான் விட்டுறேன், சேம் கலர் அதே அசம்பிள் தான் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல ஒயலட் கலரில், அது வந்து நான் ஃபுல்லாக ஒயலட் கலர் தான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் சைடு ரெண்டு சைட்லேயுமே ஆரஞ்சு கலர் பூ இருக்குது, ஆரஞ்சுலேயே வச்சா பார்க்கலாம் சொல்லிட்டு நான் மூணுக்குமே சேம் கலர்ஸே சேம் கரெக்டாக அப்படி ஒட்டியிருந்தனால அதுக்கு வந்து ஒயலட் கலர்த்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் ஹாட்டில் போட்டு ஒட்டிக்கிறேன். நீ வந்து ஒவ்வொரு டைமண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் டைமண்ட்க்கு வந்து ரெண்டு சைட்லேயே ஒயலட் ஒட்டிக்கலாம், அப்புறம் செகண்ட் டைமண்ட்டில் வந்து ரெண்டு சைடு ஆரஞ்சு ஒட்டிக்கலாம், தேர்ட் டைமண்ட்டில் ரெண்டு சைடு ஒயலட் அப்படி ஒட்டிட்டு நீங்கள் வந்து அது இது பண்ணிக்கலாம். அது வந்து ஆரஞ்சு ஒயலட்டே ரெண்டு காலையும் மிக்ஸ் பண்ணி பண்ணால் நான் வந்து இப்படியே பண்ணிவிட்டேன், நான் ஒயலட்லேயே எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து சைடு ஒரு டைமண்டுக்கு ரெண்டு இது பேஸ்ட் பண்ணிக்குவோம், அப்புறம் அது கீழே வந்து ஒன்று ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கிறேன், லாஸ்ட் சென்டரத்தில் அந்த சைடு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ முடிச்சிருச்சு, கிராஃப்ட் முடிச்சிருச்சு அவ்வளோதான். இப்போ வந்து இந்த வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து உள்ள த்ரெட் எடுத்துக்கிட்டேன், ஆரஞ்சு கலர் எடுத்தாச்சும் உள்ள த்ரெட்டாக இருக்கிறதா சாட்டன் டப்பா மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உள்ள த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து ஒன்றா போடுறதை விட ரெண்டாக சேர்த்து போட நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் ரெண்டாக வச்சு அப்படியே போட்டுக்கிறேன், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு, அதனால தான் நான் ரெண்டாக வச்சு அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அதை வந்து நான் வாலில் ஹேங் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, ஓகே இப்போ நான் வந்து வாலில் ஹேங் பண்ணிட்டேன், பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் உள்ளனு வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா. நானே ரொம்ப நாள் யோசிச்சதுக்கப்புறம் தான் அந்த கிராஃப்ட் ஐடியாவே எனக்கே தோணுச்சு, ரொம்பவே அழகாக இருந்தது கிராஃப்ட் வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறமா. இந்த கலர் காம்பினேஷன் ஆரஞ்சுக்கும் வயலட்டுக்குமே ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களும் இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸி. உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு ரெண்டு கலர் இருந்தாலே போதும், நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக அழகாக அந்த கிராஃப்ட் வந்து பண்ணிடலாம். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, அது வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறமா.
ஓகே இந்த கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கிராஃப்ட் வந்து பண்ணுங்கள் அண்ட் இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.